முதன்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் மூன்றாவது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இது குறித்தான உத்தரவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி பிறப்பித்திருக்கிறார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் மூன்றாவது முறையாக நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், ஒருபுறம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது, மறுபுறம் தற்பொழுது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மூன்றாவது முறையாக அவருடைய காவலை நீட்டித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கடந்த மாதம் 14ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அன்றைய தினம் அவர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்ற நீதிபதி அவரை 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டிருந்தார். 15 நாட்கள் விதிக்கப்பட்டு ஜூன் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த 12ஆம் தேதி ஜூலை 12ஆம் தேதி நீதிமன்ற காவல் நிறைவடைந்த நிலையில் அன்றைய தினம் ஆஜர்படுத்தப்பட்டு காவல் நீட்டிக்கப்பட்டு அந்த நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்றைய தினம் புழல் சிறையில் இருந்து காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரிடம் நீதிபதி, உங்களுக்கான நீதிமன்ற காவல் மேலும் 14 நாட்கள் நீட்டிக்கப்பட்டு வரக்கூடிய ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டு இருப்பதாக அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் நீதிபதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 2 முறையும் அமைச்சர் செந்தில் பாலாஜி காவல் மருத்துவமனையிலிருந்து ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் இந்த முறை புழல் சிறையில் இருந்து ஆஜர்படுத்தப்பட்டார். அவரினுடைய நீதிமன்ற காவல் மேலும் 14 நாட்கள் நீட்டிக்கப்பட்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் இருக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மதியழகன், தொடர்ந்து மூன்றாவது முறையாக அவருடைய நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அவரிடம் விசாரணை ஏதாவது மேற்கொள்ளப்படுமா, இல்லை உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து அது தொடர்பான செயலாக்கங்கள் நடைபெறுமா? விசாரணை என்பது அமலாக்கத்துறையினருடைய விசாரணை நடைபெறுவதற்கு தற்பொழுது சட்டப்படியான எந்த வாய்ப்புகளும் கிடையாது. ஏனென்றால் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்ட நிலையிலேயே அவரை கஷ்டத்தில் எடுத்து விசாரிப்பதற்கு அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்தது. அதனை விசாரித்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் 8 நாட்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கஷ்டத்தில் எடுத்து விசாரிக்கலாம் என அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளித்திருந்தது. ஆனால் அப்பொழுது பல்வேறு நிபந்தனைகளையும் விதித்திருந்தது. இந்த நிபந்தனைகள் காரணமாக தங்களால் கஷ்டத்தில் எடுத்து விசாரிக்கவில்லை எனவும் அந்த அளிக்கப்பட்ட கஷ்டத்தை திரும்ப அளிப்பதாக அமலாக்கத்துறை சார்பில் உடனடியாக தெரிவிக்கப்பட்டது. எனவே அப்பொழுது அவர்கள் விசாரணை நடத்தவில்லை. இந்த நிலையில் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அமர்வில் முடிந்து 3வது நீதிபதிக்கு சென்ற நிலையில் 3வது நீதிபதி கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலாம் என்று தெரிவித்திருந்தாலும் கூட கஸ்டடியில் எப்பொழுதிருந்து விசாரிப்பது என்பது குறித்து 2 நீதிபதிகள் அமர்வு முடிவு செய்யும் என 3வது நீதிபதி சி வி கார்த்திகன் அவர்கள் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் நேற்று 2 நீதிபதிகள் அமர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றத்திற்கு சென்றுவிட்டது. செந்தில் பாலாஜி மற்றும் அவரது மனைவி ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். இந்த வழக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் அமலாக்கத்துறை கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பது குறித்து நாங்கள் எதுவும் கூற முடியாது, அதனை உச்சநீதிமன்றமே முடிவு செய்யும் என சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது மனைவி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கு சட்ட ரீதியான எந்த வாய்ப்பும் தற்பொழுது நீதிமன்றம் வழங்கவில்லை. அந்த நிலை இதற்கு முந்தைய நிலையே தொடர்ந்து வருகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார். வரும் 8ஆம் தேதி வரை அவர் அடைக்கப்படுவார் என்று நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இடையில் உச்சநீதிமன்றம் ஏதேனும் ஒருவேளை அமலாக்கத்துறை விசாரிப்பதற்கு வாய்ப்பு அளித்தால் மட்டுமே அவ்வாறான விசாரணை நடைபெறும். தற்போதைய சூழலில் அமலாக்கத்துறை கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கு சட்ட ரீதியான எந்த வாய்ப்பும் கிடையாது. மதியழகன், நீதிமன்றத்தின் தற்போதைய உத்தரவு குறித்தான உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.